ஓகே, வாயுக்களின் விதிகள் அப்படின்றதுல அடுத்ததான் வந்து என்ன விதி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து கிரகாமுடைய வாயு வருவதல் விதின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போறோம். கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன், கிரகாமின் வாயு வருவதல் அல்லது பாய்தல் வீதம் விதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரி, இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வராங்க, பாய்ஸா சார்லஸ் எல்லாம் அவகாட்ரோலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த இதை வந்து எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ கிரகாமுடைய வாயுலாம் சரி, கிரகாமுடைய வாயு வருவதல் பாய்தல் விதி. சரி, இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கேஸ் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க, ஒரு கேஸ் ஒரு மிக்சர் ஆஃப் கேஸ் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. இப்போ ஏ அப்படின்ற ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம், பி அப்படின்ற ஒரு கேஸ் எடுத்துட்டு ரெண்டே ஒன்னா மிக்ஸ் பண்றோம். ஒன்னா மிக்ஸ் பண்ண பின்னாடி இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கேஸ் ஆனது மூவ் ஆகும். ஓகேங்களா, ஒரு இடத்துல இருந்து ஒரு கேஸ் இடத்துல மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இதுக்குள்ள எடுத்துக்கிட்டோம், இப்போ இந்த பீக்கருக்குள்ள வந்து கேஸ் உள்ள கேஸ் இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு கேஸ் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பீக்கருக்குள்ள இன்னொரு கேஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இது வந்து ஏ அப்படின்ற கேஸ் வச்சுக்கோங்க, இதை வந்து பி அப்படின்ற கேஸ் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி விடுறோம், உள்ள 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 போற மாதிரி ஒன்னா வந்து ஓப்பன் பண்ணி விடுறோம். இப்படி ஓப்பன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இப்ப இங்க இருக்கக்கூடிய கேஸ் இங்க வரலாம், அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்த கேஸ் இங்க வரலாம். அப்ப மிக்ஸ் ஆகுது, கேஸ் ஆனது மிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் ஆகக்கூடிய வீதமானது, அதாவது விரவுதல் வீதம், இதுக்கு பெருசா விரவுதல் சொல்றாங்க. அது வந்து பாய்தல் அப்படின்றது என்ன பண்ணா, அந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் ஆகிறது தான் பாய்தல். இப்ப விரவுதலுக்கும் பாய்தலுக்கும் என்ன வித்தியாசம், டிஃப்யூஷனுக்கும் எஃப்யூஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத அப்புறம் சொல்றேன். இப்ப அதுக்கு முன்னாடி திடீர் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாயு கலவை கேஸ் மிக்சர்ஸ், அந்த மிக்சர் இருக்கக்கூடிய வாயு கலவையுடைய வீதமானது, மூவ் ஆகக்கூடிய வீதமானது, பாய்தல் வீதமானது, எடுத்துக்கொள்ளக்கூடிய வாயுக்களின் மோலார் எடை, மோலார் நிறைக்கு அதனுடைய ஸ்கொயர் ரூட், என்ன சொல்றோம், வர்க்கமூலத்துக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இதுதான் என்ன சொல்றேன் பாருங்க, ரேட் ஆஃப் டிஃபியூஷன் அதாவது பெறுதல் வீதம், பாய்தல் வீதமானது, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாயு கலவையில் இருக்கக்கூடிய ஒரு வாயுவினுடைய விரவுதல் வீதமானது அல்லது பாய்தல் வீதமானது, எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வாயுவினுடைய மோலார் அதாவது வர்க்கமூலத்தினுடைய மோலார் நிறை, வர்க்கமூலத்தின் மோலார் நிறைக்கு எதிர்த்தகவில் இருக்கும் பாருங்க, ஒன் பை ஒன் பை. இப்போ இது வந்து இப்படி சொல்றேன்னா, இது வந்து டைரக்ட்லி சொல்லுவோம், இது வந்து டைரக்ட்லி, இது ஒன் டிவைட் பை போடணும்னாக்க என்ன அர்த்தம், எதிர்த்தகவில் இருக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாயு கலவையில் இருக்கக்கூடிய ஒரு வாயுவின் விரவுதல் வீதமானது, டிஃப்யூஷன் ஆனது, ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு மோலார் மாஸ் ஆஃப் த கேஸ். அந்த மோலார் மாஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மோலார் மாஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மோலார் மாஸ் ஆஃப் த கேஸ் மோலார் நிறைவுடைய வர்க்கமூலத்துக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க, கிரகாம் சொல்றாரு. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, ஏன்ற கேஸ் எடுத்துக்கிட்டோம், பி அப்படின்ற கேஸ் எடுத்துக்கிட்டோம், ரெண்டு கேஸும் ஒன்றும் மிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி மிக்ஸ் ஆகும்போது, மிக்ஸ் ஆகும்போது அப்படி மிக்ஸ் ஆகக்கூடிய அந்த வாயுவினுடைய கேஸினுடைய மோலார் நிறை, அந்த மோலாரினுடைய ஸ்கொயர் ரூட்டுக்கு எதிர்த்தகம் இருக்கும். சரி, இப்போ ஏ அப்படின்ற கேஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம், அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் எஃப்யூஷன் எப்படி இருக்கும், வருவதில் ஒரு பாய்ந்த விதம் எப்படி இருக்கும், ரேட் ஏ டிவைட் பை இட்ஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒன் பை ரூட் எம்பி. அது இன்னொரு கேஸ் பின்னு வச்சுக்கோங்க, அப்ப எம்பி பி, இப்போ பி ஏபின்றது நோட் பண்றது ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ ரெண்டு கீடு இருக்கக்கூடிய வீதம், ரெண்டு கீடு இருக்கக்கூடிய வீதம் டிஃபரன்ஸ், அதாவது டிஃபரன்ஸ் சொல்லக்கூடாது, வீதம் ரேட் ரேட். அப்ப ஆரியோட போய் ஆல் விஷய போயிட்டு இப்போ பாருங்க, ஏவில் ஆரியோடைய வந்து வேல்யூ ஒன் பை எம்ஏ, ஆர்வியுடைய வேல்யூ எவ்வளவு ஒன் பை எம்பி. அப்போ எழுதும்போது என்ன சொல்றோம், இது டிவைட்ல இருந்து ஒன் பை டிவைட் எம்ஏன்றது ரூட் எம்ஏன்றது, இது மேலே போனிச்சு அப்படின்னா கலைகிற மாதிரி இருமா, அப்போ எம்பி மேலே போயிட்டு எம்ஏ கீழே வரும். எதுக்காக சொல்ல வரும் அப்படின்னா, புக்கில் நீ பார்த்தோம்னா குழம்பிருக்கூடாது, ஆரியோடைய ஆர்பிசி போயிட்டு அப்போ எம்பி எம்ஏ தானே அப்படின்னு புரிஞ்சுக்கூடாது, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு கேஸுகள் மிக்ஸ் ஆகக்கூடிய அவருடைய வீதமானது அந்த கேஸுடைய அது வர்க்கமூலத்துக்கு எதிர்த்தகவல் இருக்கும், வர்க்கமூலத்துக்கு எதிர்த்தகவல். பாருங்க உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ரூட் ஒன் பை எம்ஏ சில பட்சம் அப்போ இதுக்கு எதிர்த்தகவல் இருக்குது, கரெக்டா. அதே மாதிரி இங்கே பாருங்க, இதுக்கு எதிர்த்தகவல் இருக்குது, அதுதான் அதுக்காக சொல்ல வரதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரேட் இஸ் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒன் பை ரூட் எம், எடுத்துக்கொள்ளக்கூடிய வாயுனுடைய மோலார் அது வர்க்கமூலத்துடைய மோலார் நிறைக்கு எதிர்த்தகவல், சரிங்களா, ரைட். இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாயு கலவையில் இருக்கக்கூடிய வாயுக்கள் ரெண்டு டிஃப்ரெண்டான அழுத்தம் வச்சுக்கோங்க, வேற வேற அழுத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்ற ஒரு கேஸ் எடுத்துட்டோம், பீன்ற ஒரு கேஸ் எடுத்துட்டோம், ரெண்டையும் மிக்ஸ் பண்றோம். இப்ப இது ஒரு அட்மாஸ்பியர்
இது 2 மாசத்துக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபார்முலாவை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா, ஆர்ஏ ரூபாய் ஆர்பிசி போயிட்டு பிஏ ரூபாய் பிபி, அதாவது வந்து என்ன சொல்றேன்னா ப்ரெஷர், அப்ப ஏனுடைய ப்ரெஷர் பியுடைய ப்ரெஷர் ரெண்டும் சேம் ஆச்சுன்னா பத்தியதா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாயு கலவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாயுடைய அழுத்தமானது ரெண்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா, ரெண்டும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறோம், ரேட் ஆஃப் டிஃபியூஷன் கண்டுபிடிக்க போறோம், சரிங்களா? சரி, இப்ப டிஃபியூஷன் என்ன எஃபிஷன் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம புக்கில் ஒரு நல்ல சூப்பரா எக்ஸாம் கொடுத்துக்கிறோம். அதையும் நான் இப்ப சொல்றோம் பாருங்க. இப்போ இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், இந்த கண்டெய்னர் ஓபன் பண்றோம், இந்த கண்டெய்னர்ல ஓபன் பண்றோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய கேஸ் இங்க வருது, இங்க இருக்கக்கூடிய கேஸ் இங்க போகுது, இது வந்து டிஃபியூஷன். ஓகேங்களா, புரிஞ்சுச்சுங்களா? நல்லா போடுங்க. இங்கேயும் கேஸ் இருக்குது, இங்கேயும் கேஸ் இருக்குது. இங்க ஏன்ற கேஸ் இருக்குது, இங்க பீன்ற கேஸ் இருக்குது. அப்ப ஏன்ற கேஸ் இங்க போகுது, பீன்ற கேஸ் இங்க வருது, இது வந்து டிஃபியூஷன். என்னது? டிஃபியூஷன். புரிஞ்சுச்சுங்களா? இதே வந்து ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா இதுல ரெண்டுலயுமே இதுல ஏ பி அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்குது, இன்னொரு கண்டெய்னர்ல கேஸே இல்லை, ஒரு டியூப் வழியா ஓபன் பண்ணி விடும்போது இந்த கேஸ் இங்க இருக்கக்கூடிய இங்கெல்லாம் கேஸ் மாலிக்குள் இருக்கக்கூடியது இல்லாத ஒரு கண்டெய்னருக்கு போனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் எஃபியூஷன், பாய்தல். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இங்க இருந்து இங்க வருது, இங்க இருந்து இங்க போகுது, அது டிஃபியூஷன், விரவுதல். அதே பாருங்க, இங்க ஃபுல்லா கேஸ் இருக்கு, இங்க கேஸே இல்லை, அப்ப இங்க ஒரே வழி வழியா போகுது, அதுக்கு பேர் தான் எஃபியூஷன் அல்லது பாய்தல். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நார்மலாக வந்து கூட்டம் அலங்கோது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து போகிறாங்க, இது வந்து டிஃபியூஷன், விரவுதல், கலந்து கலந்து பண்ணுறது விரவுதல். ஆனால் ஒரே இடத்துல அடைச்சி வச்சுட்டு விட்டோம்னா ஒரே ஒரு இதில் வந்து ஒரு சின்ன துளையின் வழியை போகிறோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா வந்து பாய்தல். ஓகேங்களா? ரெண்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன துளையின் வழியே கேஸ் ஆனது போனுச்சு அப்படின்னா அது வந்து பாய்தல். ஒரு சின்ன துளையின் வழியே இங்கேருந்து கேஸ் அங்கே போகிறது, அங்கேருந்து கேஸ் வந்து மிக்ஸ் ஆகுது, மாறி மாறி வந்து டென்ஷன் இருக்கிறது தான் விரவுகள். இப்ப விரவுகள் என்ன பாய்ச்சல்னா புரிஞ்சுச்சுங்களா? டிஃபியூஷன் என்ன, எஃபிஷன் என்ன புரிஞ்சுச்சுங்களா? டிஃபியூஷன் அப்படின்னா ஈக்குவல்ல மூவ் ஆகிறது, எஃபிஷன் அப்படின்றது ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு மூவ் ஆகிறது, ஆப்போசிட்ல எதுவும் வராது. புரிஞ்சுச்சுங்களா? ரைட். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறோம். இப்போ அன்னோன் கேஸ், இப்போ ரெண்டு கேஸ் மிக்ஸ் ஆயிருக்கு வச்சுக்கோங்க. இப்ப இதோட அப்ளிகேஷன் என்ன, இதுதான் அப்ளிகேஷன். இந்த கிரகமான அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கேஸ் மிக்சர் எடுத்துட்டு அப்படின்னா அந்த கேஸ் மிக்சர்ல ஒரு கேஸ் மிக்சருடைய இது டேட்டா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு கேஸ் மிக்சருடைய டேட்டாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேஸ் ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டோம், எது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு N2 கேஸோட மிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த கேஸுடைய வெயிட் எவ்வளோன்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய இது நம்மளுடைய அப்ளிகேஷன் என்ன, வெயிட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ அப்படின்ற கேஸ் எடுத்துக்கிட்டோம், அதுதான் வந்து என்னன்னு தெரியல. பீன்ற கேஸை மிக்ஸ் பண்ணிட்டோம், அதுதான் N2 வச்சுக்கோங்க. இப்போ ஏன்ற கேஸ் என்னன்னு தெரியல, அப்போ அது என்னன்னு தெரியாத கேஸினுடைய அன்னோன் கேஸ் என்னன்னு குறிப்பிட்ட நிறையுடைய வாயு, அந்த வாயுடைய நிறை எவ்வளவோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்றது, இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, இப்போ தெளிவா சொல்லிட்டோம் பாருங்க, சேம் டெம்பரேச்சர் சேம் ப்ரெஷர். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும், இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும். மாறாத வெப்பநிலை மாறாத அழுத்தம், டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த ஃபார்முலா, சப்போஸ் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ ரெண்டுமே சேம் சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணும் இது ஆர்இடி ஆர்பிசி கொடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்பி எடுப்பு எம்பி. பாருங்க, ஆர்இடி ஆர்பிசி கொடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம்பி பை எம்ஏ. இதில் ஏன்றது நம்ம என்ன, அந்த வாயு என்னன்னு தெரியல, சரிங்களா? தெரியல. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், நிறைய கண்டுபிடிக்க போறோம், மாஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆர்பின்றது என்ன, என் டூ கேஸ். என் டூ கேஸ்னுடைய ரேட்டு இஸ் ஈக்குவல் டு எம்பி. பின்ற ஏன்றது எதை வாயுன்னு தெரியல, பின்றது என் டூ. அப்போ என் டூடைய மாஸ் மோலார் மாஸ் அப்படின்றது, என் டூ மோலுடைய மாஸ் எவ்வளவு அப்படின்னா வந்து 28 எப்படி வருது அப்படின்னா N2 அப்படின்னு நைட்ரஜன், நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் அணியின் எத்தனை, 7, சரிங்களா? அதே வந்து N2 ரெண்டு அணு இருக்குன்னு சொன்னா, அப்போ 7 + 7 = 14, இது வந்து அணியன். அப்போ நிறையன் அப்படின்றது டபுள் மடங்கு, அப்போ 14 + 14 = 28. புரிஞ்சுச்சுங்களா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். N அப்படின்றது வந்து நைட்ரஜன் அணு, அணியன் வந்து 7, நிறையன் 14. அதே மாதிரி அப்போ N2 அப்படின்னா வந்து இப்போ மாலிக்கல் மூலக்கூறு, அப்போ டபுள் மடங்கு எடுத்துக்கணும். அப்போ 14 + 14 = 28, 28 g/mol. புரிஞ்சுச்சுங்களா? அப்போ N2 மோலார் மாஸ் உள்ளது, மோலார் நிறைய உள்ளது 28 g/mol. இப்போ எம்ஏ வந்து அப்படி வச்சுருக்கோம், ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது என்ன வாயுன்னு தெரியல, அந்த வாயுடைய நிறைய தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், சரிங்களா? ரைட். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஒரு குழு கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன குழு அப்படின்னா அந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. 0.5% வந்து ரேட் வந்து அதிகம், எது N2 கேஸோட, N2 கேஸோட 0.5 ரேட் அதிகம். அப்போ அதே எக்ஸாம்பிள் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா,
ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல பாருங்க, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கிலோமீட்டர் வேகத்துல இது போகணும்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், ஒரு கிலோமீட்டர் வேகத்துக்காக போகணும்னு வச்சுக்கோங்க, இது N2. ஆனா இது வந்து இந்த ஏ அப்படின்றது என்ன வாயுன்னு சொல்லி தெரியல, அந்த வாயுடைய மூலவெளி எப்படி இருக்கலாமா, 0.5 வீதம் அதிகமா இருக்கிறாமா, 0.5% அதிகமா இருக்குது. அப்போ என் சாரி ஒன் அப்படின்னா இப்போ 1.5 வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா, 1.5 1.5 கிலோமீட்டர் வேகத்துல போகணும். அப்போ இதை விட இது என்ன மாதிரி 0.5 வீதம் ஸ்பீடு வந்து அதிகம், சரிங்களா. அப்போ இந்த ஒன்னு எப்படி எழுதலாம் பாருங்க, 1 × 0.5 எழுதுறாமா, 1 × 0.5 எழுதக்கூடாது, 1 × 0.5, சரிங்களா. அப்ப இது இது 1 கிலோமீட்டர் வந்து கழிச்சிருங்க, அப்ப 0.5 வந்து அதிகம். நான் போட்டு குழப்பி விட விரும்பல, தெளிவா சொல்றேன் பாருங்க, N2 கேஸ் வந்து 1 கிலோமீட்டர் வேகத்துல போகுது அப்படின்னா அந்த கேஸ் வந்து எவ்வளவு வேகத்துல போகுமா, 1.5 கிலோமீட்டர் வேகத்துல போகும், ஸ்ரீரங்கம் போகும். அப்போ 0.5 அதிகமா இருக்குது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, போட்டு குழப்பிக்கணும், 0.5 அதிகமா இருக்குது. அந்த 0.5 0.5 இஸ் ஈக்குவல் டு 28 கிராம் பெர் மோல் டிவைட் பை எம்ஏ, ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்து கொண்டு வாங்க, அப்போ இந்த வந்து ஸ்கொயரா மாறி போயிடும், ஸ்கொயர் ரூட்டை லெஃப்ட் சைடுல கொண்டு வரும்போது என்ன மாதிரி ஸ்கொயரா மாறி போயிடும். அப்போ 0.5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், 28 கிராம் பெர் மோல், அடுத்தது கீழே எம்ஏ. இப்போ எம்ஏ தான் நமக்கு வேணும், அப்போ இது எந்த பத்தி கொண்டு போங்க, இது எந்த பத்தி கொண்டு தள்ளிடுங்க, டிவைட்ல போயிடும். அப்போ எம்ஏ இஸ் ஈக்குவல் டு 28 கிராம் பெர் மோல் டிவைட் பை 0.5 ஸ்கொயர். அப்போ எம்ஏ இஸ் ஈக்குவல் டு 0.5 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 0.25 வருது. இதே இதையும் டிவைட் பண்ண என்ன வேல்யூ வருது அப்படின்னா எம்ஏ இஸ் ஈக்குவல் டு 112 கிராம் பெர் மோல். அப்போ அந்த என்ன வாயுன்னு தெரியாத அந்த வாயுடைய மோலர் எவ்வளவுமா, 112 கிராம் பெர் மோல், சரிங்களா, 112 கிராம் பெர் மோல், புரிஞ்சுச்சுங்களா. அப்போ வாயு விரவுதல் விதினா என்ன, அதாவது கிரகமுடைய வாயு விரவுதல் விதினா என்ன, அதோடைய அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வாயு விரவுதல் விதி அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மிக்சர் ஆஃப் கேஸ்ல வாயு கலவையில் இருக்கக்கூடிய அந்த வாயுடைய வாயு கலவையுடைய விரவுதல் வீதமானது அந்த வாயுடைய மோலார் நிறையின் வர்க்க மூலத்துக்கு எதிர்த்தகவு இருக்கும். இதுதான் வந்து ஃபார்முலா, சரிங்களா, இதுதான் வந்து விதி. அப்படி பார்க்கும்போது ரெண்டு வாயு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரேட் அப்படின்றது என்ன ஃபார்முலா கொண்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி ஏதோ ஒரு வாயு வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, அந்த தெரியாத வாயுடைய மோலார் நிறைய கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது இதனுடைய அப்ளிகேஷன், ஓகேங்களா. அடுத்ததா இதனுடைய கண்டினியூஸா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து கம்ப்ரசபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லியல்பு வாயுகள் வந்து எப்படி நார்மல் கேஸ் வந்து டீவியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கம்ப்ரசபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்க காரணி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்லாம் பார்க்க போறோம், ஓகே, தேங்க்யூ.